திருப்பூர் அனுப்பர்பாளையம் திலகர் நகரில் தமிழ் தொழிலாளர்களை வடமாநில தொழிலாளர்கள் கும்பலாக துரத்திச் சென்று தாக்கும் வீடியோ காட்சிகள். வடமாநில தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. தேர்வுகளில் வெற்றி பெற குறுக்கு வழிகளை மாணவர்கள் கையாளக்கூடாது என பிரதமர் மோடி அறிவுரை. தேர்வுகளில் முறைகேடு புரிய பயன்படுத்தும் அறிவுத்திறனை நல்ல வழிக்கு பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என பிரதமர் ஆலோசனை. எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் அதனை தாய் பெரிதாக நினைப்பது இல்லை என பிரதமர் மோடி கருத்து. தாயை பின்பற்றினால் நேர மேலாண்மையை திறம்பட கையாளலாம் என்றும் மாணவர்களுக்கு ஆலோசனை. பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பெற்றோர் நிர்பந்தம் தரக்கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். மாணவர்கள் ஒருபோதும் தங்களின் திறமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அறிவுரை. पहले के जमाने में बच्चे बड़े आराम से पहाड़ा कर देते थे, पहाड़ा बोलते हैं। ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முறையீடு. அதிமுக வேட்பாளரை அங்கீகரித்து இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க உத்தரவிடக் கோரி இடையீட்டு மனுவில் கோரிக்கை என தகவல். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாளுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வாய்ப்பு. ஒருவேளை தீர்ப்பு தாமதமாகும் பட்சத்தில் இபிஎஸ் தரப்பின் புதிய கோரிக்கை தொடர்பாக பரிசீலிக்க நீதிபதிகள் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுகவில் தேர்தல் பணிக்குழு கூடுதல் பொறுப்பாளர்கள் நியமனம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ் வளர்மதி, ஜி பாஸ்கரன் உள்ளிட்ட 6 பேரின் பெயர்களை அறிவித்தார் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பழனி முருகன் கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலம். தமிழில் மந்திரங்கள் முழங்க ராஜகோபுர கலசங்களில் குடம் முழுக்கு. பழனி கோயிலில் ராஜகோபுரத்தை தொடர்ந்து பிற கோபுரங்களுக்கும் குடமுழுக்கு. கோயிலில் உள்ள கோபுரங்கள் மீது உள்ள கலசங்களில் சிறப்பு அபிஷேகம். ஜம்மு காஷ்மீரில் இன்று மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை யாத்திரையை பாதியில் நிறுத்தினார் ராகுல் காந்தி. போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை என்பதால் இன்று தனது யாத்திரையை நிறுத்திவிட்டதாக பேட்டி. நேற்று ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் கைகுலுக்கி நலம் விசாரித்த காட்சிகள். ஒரு அரசியல் தலைவர் மற்றொரு அரசியல் தலைவரிடம் கை குலுக்குவது மனிதநேயத்தின் அடிப்படையிலானது என பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி பேட்டி. அதிக வருவாய் ஈட்டிக் கொடுத்ததற்காக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கரூர் குடியரசு தின விழாவின் போது பாராட்டு சான்று வழங்கிய விவகாரம். சமூக வலைதளங்களில் சர்ச்சையானதால் பாராட்டு சான்றை திரும்ப பெற்றது கரூர் மாவட்ட நிர்வாகம். கரூர் மாவட்டம் தென்னிலை பகுதியில் நேற்று குடியரசு தின விழா நாளில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக நடைபெற்ற மது விற்பனை. வீடியோ எடுத்தவரை பார் உரிமையாளர் மிரட்டிய வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. சேலம் ஆத்தூர் அருகே திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி. கூட்ட மேடையில் முண்டியடித்து வந்த தொண்டர்களை வரிசைப்படுத்திய அமைச்சர் கே என் நேரு.
சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பழைய கட்டிடத்தை இடிக்கும்போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. சாலையோரம் நடந்து சென்ற 22 வயது இளம்பெண் மீது இடிபாடுகள் விழுந்ததில் பலத்த காயமடைந்து உயிரிழப்பு. சென்னையில் பழைய கட்டிடத்தை இடித்தபோது சுவர் விழுந்து பெண் பலியானதற்கு உரிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் அஜாக்கிரதையாக பணிகள் நடந்ததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கட்டிட இடிப்பு தொடர்பாக 3 பேரை பிடித்து விசாரணை நடத்துகிறது சென்னை காவல்துறை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் அறிவிப்பு. ஈரோடு மாநகர் கிழக்கு மாவட்ட அமமுக செயலாளர் சிவபிரசாத் போட்டியிடுவார் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. ஹாங்காங் இளம்பெண்ணை இந்து மத முறைப்படி தாலி கட்டி மணந்த புதுக்கோட்டை இளைஞர். ஹாங்காங்குக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் காதலித்த நிலையில் திருமணம். நாகர்கோவில் அருகே கனிம வளங்களை கடத்தும் லாரிகளை மறித்து ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கிய எஸ்எஸ்ஐ ஆறுமுகம் சஸ்பெண்ட். எஸ்எஸ்ஐ லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் வீடியோ காட்சி. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அக்சர் பட்டேல் திருமணம். குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காதலி மேகா பட்டேலை கரம் பிடித்தார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் அனைத்து ஆட்டங்களிலும் முதன்முறையாக பெண் நடுவர்களை நியமிக்க ICC முடிவு. நடுவர்கள் 13 பேரில் சென்னையைச் சேர்ந்த ஜனனி உட்பட 3 பேர் இந்தியாவில் இருந்து தேர்வு. ஆஸ்திரேலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் கிரீஸ் வீரர் ஸ்டெஃபானோஸ் சிட்சிபாஸ். ரஷ்ய வீரர் கரேன் காசனோவை அரையிறுதியில் வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முதன்முறையாக தகுதி. தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதியில் நியூசிலாண்டை வீழ்த்தி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி.